ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வேலைக்காரன் சீனோட என்னோடய எபிசோட் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். என்னோடய எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா, தங்கம் வந்து வள்ளிக்கிட்ட வந்து கேட்குறாங்க, என்ன மனசில் இருந்தால் வெளியில் அழுதுடுறி, ஏன் இப்படி இருக்க அப்படின்றாங்க, நான் ஏன் அழுணும் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி கேட்குறாங்க. வேலையனே வந்து அவனோட இதுவை வந்து வெளியில் காமிக்கும் போது, நான் மட்டும் ஏன் காமிக்கணும், எங்கள் காதல் வந்து உண்மையான காதல், கண்டிப்பாக வந்து கடைசி நியமத்தில் நினச்சி எப்படின்னா கடவுள் சேர்த்து வச்சுருவான், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்றாங்க. அப்போ தங்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, இதுமாரி நிச்சயதத்தெல்லாம் ஆயிடுச்சுடி ராகவையா கூட அப்படின்றாங்க. நிச்சயதார்த்தத்தை தானே ஆச்சு, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வள்ளி ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பாண்டி வந்து வேலனை கூப்பிடுறாங்க, இது மாதிரி வந்து சீர்வசம் வாங்க போகலாம் அப்படின்னு. இந்த உடனே வந்து வேலன் என்ன சொல்கிறாங்கன்னா, இது மாதிரி வந்து கல்யாணத்துக்குன்னா நாள் இருக்குல்ல, அதுக்குள்ளவா அப்படின்றாங்க. பாண்டி என்ன சொல்கிறாங்கன்னா, அன்றைக்கி பசுபதி ஐயாவை பார்த்தீங்களா, அப்பயே வந்து சீர்வசெல்லாம் என்ன பண்ண போகிறீங்க கேட்டிங்களா, நம்ம இப்போத்துலேருந்து ரெடி பண்ணி வச்சா தான் நம்ம மறக்காமல் எல்லாத்தையும் வந்து இது பண்ண முடியும் அப்படின்றாங்க. சரி நீங்கள் போங்க, நான் அதுக்குள்ளே கிளம்பி ரெடியாகி வரேன் அப்படின்றாங்க. நம்ம வேலன் ரூம்குள்ளே உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காங்க, வள்ளி சொன்னதை எல்லாமே வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் வந்து அவங்க மனசாட்சி வந்து பேசுது, ஒரு பக்கம் வள்ளிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுது, உன்னோட காதலை போய் ராகவ் கிட்ட வந்து சொல்லு, அவர் வந்து புரிஞ்சுப்பாரு அப்படின்றாங்க. இன்னொரு பக்கம் மனசாட்சி என்ன சொல்கிறாங்கன்னா, இது நட்பு, உனக்காக வந்து அவங்க தம்பியை ஜெயிலில் வந்து பிடிச்சி கொடுத்தாங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு ரெண்டு பக்கமே மனசாட்சி பேசுது. நம்ம வேலனுக்கு அப்படியே குழம்பி போய் ஆன்னு கத்திடுறாரு. அதுக்கப்புறம் மனசாட்சி போயிடுது. சரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, பாண்டி வேலன் எல்லாருமே வந்து சீர்வசம் வாங்கிறதுக்கு கிளம்ப போது பார்த்திங்கன்னா, நம்ம வள்ளி எதிர்க்கலை வராங்க. வள்ளி வந்து பாண்டிகிட்ட கேட்குறாங்க, எங்கடா போகிறீங்க அப்படின்றாங்க. இதுமாரி ஒரு சீர்வசம் வாங்க தான் போகிறோம் அப்படின்றாங்க. நம்ம வள்ளிக்கு மனசுலேயே வந்து வேலனை செமையாக திட்டுறாங்க, அவ்வளோ தூரம் வந்துட்டியா நீ அப்படின்றாங்க. எல்லாமே பண்ணிவிட்டு வெளியில் எதுவுமே நீ காமிச்சிக்க மாட்டேன்றால இருக்குது, செப்போ போ, இப்போ அந்த சீர்வரிசை தானே வாங்க போகிற, இருக்குது அப்புறம் உனக்கு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, விசாலாட்சி வந்து வள்ளியை பார்க்க வராங்க. அப்போ வள்ளி வந்து பார்த்திங்கன்னா பொட்டு இல்லாமல் தலை விரிச்சு போட்டிருக்காங்க. அப்போ வந்து விசாலாட்சி கேட்குறாங்க, நீ கல்யாண பொண்ணு பொட்டு இல்லாமல் தலை விரிச்சு போட்டுட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு வள்ளியை கூப்பிட்டு வச்சு தலை பின்னி விட்டு பொட்டு வச்சு பூவை வச்சு விட்றாங்க, மகாலட்சுமி மாதிரி இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதோட பார்த்திங்கன்னா என்னோடய எபிசோடு வந்து முடியுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.